அதாவது நம்ம பார்த்துட்டு வளமே தாண்டி வரமே நம்மளுக்கு இந்த கார் கிடைக்காதே அந்த மாதிரியான கார். அதாவது லொட்டரி போடுறாங்களே இது வந்து கூடுமா கூடாது, இது ரெண்டு வகையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். மூன்றாவது சூது, அது நம்மளுக்கு தெரியும், நம்ம சூதாட்டத்துக்கு போகல, சூதாட்டம் இல்லைன்னு நமக்கு விளங்குற மாதிரியான சூரத்தில் ரெண்டு வகை இருக்குது. சூதாட்டத்தில் வந்து அது கூடாது, அது நம்மளுக்கு சூதாட்டம் என்று நேரடியாக விளங்கு, அது மூணு பேர் போட்டு ஒரு ஆளுக்கு என்னது படுறது அதல்ல. இரண்டு வகையில் வியாபாரத்தை எடுக்கணும். பொதுவான தூண்டுதலாக இருந்தால் வியாபாரத்தில் நிறைய வாங்குங்க, உங்களுக்கு இவ்வளோ வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் என்றால் அது தடை கிடையாது. அது என்ன செய்யாது, தடை கிடையாது. பொதுவான பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்னது உங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னால் அது தடை கிடையாது. காரணம், அவர் பணத்தை கொடுக்குறாரு, அவருக்குரிய பொருள் அவர் என்ன செய்கிறாரு வாங்கிட்டு போயிடுறாரு, அதை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க. அது அல்லாமல் இதற்காக வேண்டிய பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டால், இழுக்கிறதுக்கு பணம் மக்கள்கிட்ட இந்த கலெக்ட் பண்ணுற வேறு ரூட்டு கையாளப்பட்டால், உதாரணமாக இப்போ ஒரு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அது பொருளுடைய விலை என்ன செய்யுது, இதுதான் விலை எல்லா இடங்களிலும் இதுதான் விலை. அது அல்லாமல் இதற்காக வேண்டி இந்த கார் ஒன்று இருக்குது, இதை அடிப்படையாக வைத்து இப்போ உதாரணமாக விலைகள் அதிகரிக்கப்பட்டு, விலைகள் என்ன செய்யுது அதிகரிக்கப்படுதான ஒரு பொருள் வைக்கும், இது வந்து வளமையாக 100 ரூபாய்க்கு வாங்கலாம், இப்படியும் செய்வாங்க, 150 ரூபாக்கு இதில் 3 வாங்கினீங்கன்னா இது படம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி சொன்னாங்கன்னு, உதாரணத்துக்கா எனக்கு சரியான உதாரணம் அதில் வரல, இது உங்களுக்கு 150 ரூபாய்க்கு இதில் 3 வாங்கினீங்கன்னு, 100 ரூபாய் பொருள் தான் எல்லா இடத்துலையும், 150 ரூபாய்க்கு இதில் 3 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கார் பட வாய்ப்பு இருக்குதுன்னா 50 இங்கேருந்து கலெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம், எங்கேருந்து நம்மகிட்டருந்து கலெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம். 3 பேர்கிட்ட 150 எடுத்தால் அது மாதிரி எல்லார்ட்டையும் எடுத்து ஒத்தனுக்கு கொடுக்குறான், எல்லார்ட்டையும் எடுத்து ஒத்தனை, இதான் சூதாட்டம். எல்லார்ட்டையும் எடுத்து ஒத்தனுக்கு சான்ஸ் பண்ணுறதுக்குது அதுதான் சூதாட்டம். எல்லாரும் ஆசை வச்சு அதுக்கு மேலதிகமாக போடுவாங்க, மேலதிகம் இவருக்கு எந்த பலனும் இருக்காது, மேலதிகமாக போடும். சூதாட்டம் என்றது 4 பேர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, 3 பேருக்கு லாபம் கிடைக்காது, ஒருத்தருக்கு மட்டும் என்ன செய்யும் லாபம் கிடைக்கும், மற்றவங்களாம் நஷ்டப்பட்டு என்ன செய்யறது திரும்புறது, அதுதான் சூதாட்டம். இந்த சூதாட்டம் என்ற அந்த வியாபாரத்துக்குள்ள வருமாக இருந்தால் அது என்ன செய்யும், கூடாதுன்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். இல்லை பொதுவான தூண்டுதல், நீங்கள் வந்து இவ்வளோக்கு 1000 ரியாலுக்கு மேலே யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த இதெடுக்க வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது, எல்லாருடைய ரேட்டு மாதிரி அதுவும் ரேட்டுன்னா அதில் தவறு கிடையாது. அதனால் நிறைய ட்ரை பண்ணுங்கள்.